அனைவருக்கும் வணக்கம். சீனாவும் பாகிஸ்தானும் நெருங்கிய நண்பர்கள், கூட்டு கலவாணிகள் அப்படின்னு கூட நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட இரண்டு நாடுகளுக்கு இடையே இப்பொழுது கடுமையான ஒரு மோதல் உருவாகி இருக்குது. அவர்களுடைய உறவுல ஒரு பெரும் விரிசல் விழ ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னே சொல்லணும். இந்த சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் நண்பர்களே, வாங்க. பல தசாப்தங்களாகவே சீனாவும் பாகிஸ்தானும் கையோர்த்து கொண்டு இந்தியாவை தாக்கி வர்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுவும் காலம் செல்ல செல்ல இப்பொழுதெல்லாம் சீனாவும் பாகிஸ்தானும் கைகோர்த்து கொண்டு எல்லா விஷயத்திலையும் ஒன்றாகவே பயணிக்கிறாங்க. பாகிஸ்தானுடைய பொருளாதாரமே முடிஞ்சு போய் அது திவாலாகிற நிலையில் இருக்கிறதுனாலேயே சீனாவிடம் சென்று அடிமையாகவே மாறிவிட்டது பாகிஸ்தான் அப்படின்னே பார்க்குறோம். அதனாலேயே பாகிஸ்தானை எப்படியாவது கபலீகரம் செய்துவிட வேணும், அல்லது குறைந்தபட்சம் பாகிஸ்தானின் பல பகுதிகளையாவது கபலீகரம் செய்துவிட வேணும் அப்படின்னு சீனா பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வருது. அதன் ஒரு அங்கமாக தான் சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோரை நம்ம சொல்ல முடியும். உலகில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் சைனா இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்குது. பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு அழைக்கப்படுகிற இந்த திட்டத்திலேயே மிகப்பெரிய திட்டம் எந்த நாட்டோடு அப்படின்னு பார்த்தோன்னா அது பாகிஸ்தானோட தான். கிட்டத்தட்ட 100 பில்லியன் டாலருக்கும் மேல் மதிப்பு கொண்ட ஒரு திட்டத்தை உருவாக்கி பாகிஸ்தானில் பல்வேறு கட்டமைப்புகளை சீனா உருவாக்கி வருது. பல இடங்களை இப்பொழுதே ஃபென்ஸ் போட்டு அது சீனர்கள் மட்டுமே சுதந்திரமாக நடமாடக்கூடிய ஒரு நிலம் அப்படின்லாம் அது ஏற்படுத்தி விட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த சிபிஇசி திட்டத்துக்கு கிட்டத்தட்ட 90%க்கும் மேலான தொகையை சீனாவே கடனாக வழங்குவதாக ஒப்புக்கொண்டும் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு மெகா திட்டம் தான் இப்பொழுது சீனா பாகிஸ்தான் உறவுல விரிசல் விழுறதுக்கே காரணமாக மாறி இருக்குது அப்படின்னே சொல்லணும். சமீப ஆண்டுகளாக பாகிஸ்தான் தன்னுடைய பண்டைய நண்பர்களான சவுதி அரேபியா, யுஏஇ போன்ற நாடுகளை எல்லாம் பகைச்சுக்கிட்டு சீனாவிடம் முழுமையாக சென்று சரணடைஞ்சிருச்சு அப்படிங்கிற பார்க்கிறோம். தன்னுடைய பழைய நண்பர்கள் தான் இத்தனை ஆண்டு காலமாக பாகிஸ்தானை காத்து வந்தார்கள். பாகிஸ்தானுக்கு தேவைப்படும் போதெல்லாம் பணம் கொடுத்து உதவுனாங்க அப்படிங்கறதெல்லாம் மறந்துடுச்சு பாகிஸ்தானுக்கு. இப்பொழுது முழுக்க முழுக்க சீனாவை அண்டியே பிழைப்பு நடத்தி வருது பாகிஸ்தான். கடந்த சில வருடங்களாகவே பாகிஸ்தானுடைய நிலை ரொம்பவுமே கவலைக்கிடமாக மாறிடுச்சு அப்படின்னே சொல்லணும். அதனுடைய பொருளாதாரம் கடும் வீழ்ச்சி அடைந்ததோட இல்லாம அதனுடைய கடன் இப்பொழுது தலைக்கு மேல போயிருச்சு அப்படின்னே சொல்லணும். அதனாலதான் சமீபத்தில் G20 நாடுகளிடம் தங்களுடைய கடன்களை தள்ளுபடி செய்யுமாறு கோரிக்கையும் விடுத்தது பாகிஸ்தான். வழக்கமாக ஏழை நாடுகளுக்கு வழங்கப்படுகிற சலுகை அது. இதை பாகிஸ்தான் கேட்டதே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது இப்பொழுது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையை வைத்தது அப்படின்னா அந்த நாட்டுக்கு கமர்ஷியல் பேங்குகளிடமிருந்தும் கமர்ஷியல் அமைப்புகளிடமிருந்தும் கடன் வழங்குவது குறைந்துவிடும். ஒவ்வொரு கடனுக்கும் இனிமே அவங்க செக்யூரிட்டி கொடுக்க வேண்டியது வரும் அப்படிங்கிறது சர்வதேச விதிமுறை. இதே பிரச்சனையினாலதான் இப்பொழுது சீனாவும் இந்த பிஆர்ஐ திட்டத்துக்கு தான் கடன் வழங்குவதற்கு தயக்கம் காட்ட ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னே பார்க்குறோம். தயக்கம் காட்டுறதுங்கிறதெல்லாம் தாண்டி போய் இப்பொழுது சீனா கடுமையாக பாகிஸ்தானிடம் இனிமேல் உங்களுக்கு நாங்கள் கடன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு உறுதியான ஷியோரிட்டிலாம் கொடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு கடந்த சில வாரங்களாகவே பாகிஸ்தானை முறுக்கிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லணும். பாகிஸ்தானில் சீனா மேற்கொண்டு வருகிற இந்த சிபிஇசி திட்டத்தில் மிகப்பெரிய திட்டம் ML1 அப்படின்னு அழைக்கப்படுகிற ஒரு ரயில்வே திட்டம். அது கிட்டத்தட்ட 6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பு கொண்டது. இதற்கு பாகிஸ்தானுக்கு முழுமையாக கடன் வழங்குவதாக முன்பு சீனா ஒப்புக்கொண்டிருந்தது. அதுவும் குறைந்த வட்டியில 3% வட்டியில கடன் வழங்குவதாக சொல்லியிருந்தது. ஆனால் இப்பொழுது அப்படியே அந்தர்பல்ட்டி எடுத்திருக்கிற சீனா அப்படியெல்லாம் நாங்கள் இனிமேல் குறைந்த வட்டியிலலாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது, மாறாக உங்களுக்கு கடன் வேணுமா எங்களுடைய கமர்ஷியல் பேங்க் கிட்ட வாங்குங்க, இல்லைனா நீங்க சர்வதேச வங்கிகள் கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுது. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இனிமேல் கேரண்டி கொடுத்தாதான் நாங்க கடன் கொடுப்போம் அப்படின்னு சீனா உறுதிபட சொல்லி இருக்குது. அதாவது பாகிஸ்தான் தன்னுடைய நிலத்தையோ அல்லது தன்னுடைய நாட்டின் ஏதாவது ஒரு சொத்தையோ அடமானம் வச்சாதான் இந்த சிபிஇசி திட்டத்துக்கே நாங்க வந்து கடன் கொடுப்போம் அப்படின்னு சீனா திட்டவட்டமாக சொல்லிருச்சு. இது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய
அதிர்ச்சியாகவே வந்திருக்குது அப்படின்னே சொல்லணும். பாகிஸ்தான் தன்னுடைய பண்டைய நண்பர்களை, தனக்கு காலம் காலமாக உதவி வந்த நண்பர்களை எல்லாம் ஒவ்வொன்றாக கழட்டிவிடும் வரைக்கும் காத்திருந்த சீனா, அதற்கு பிறகு பாகிஸ்தான் நிர்கதியாக நிற்குதே அப்படின்னு உணர்ந்து கண்ட பிறகு பாகிஸ்தானுடைய நிலத்தை அபகரிக்க முதல் படியை எடுத்து வச்சிருக்குது அப்படின்னே சொல்லணும். எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, பாகிஸ்தானின் ஒரு பகுதியை சீனா ஆக்கிரமித்துக் கொண்டாலும் கூட அது இந்தியாவுக்கு தான் ஆபத்து அப்படிங்கிறத நாம் மறந்துவிட முடியாது. அதனாலேயே சீனாவை நாம் பாகிஸ்தானுக்குள்ள கூட அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்தாக இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். பை பை.